Good morning to all. Today class, நம்ம ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி அந்த பிரைமரி மணியினுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். பணத்தினுடைய பணிகள் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொன்றுன்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அதாவது முதல் நிலை பணிகள் சொல்லுவோம். இரண்டாவது செகண்ட் ஒன் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் இரண்டாம் நிலை பணிகள் சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காண்டிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து டுடே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காண்டிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் அதாவது பார்த்தீங்கன்னா துணை பணிகள் சொல்லுவோம். தேன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அதை இதர் பணிகள் சொல்லி பணத்தினுடைய பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிவன் டு அவர் லெசன் நான்கு பணிகள் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கு. டுடே கிளாஸ் நம்ம டூ டைப் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். டுடே கிளாஸ் வந்து இரண்டு பணிகள் பார்க்குறோம். ஸோ ஓகே கம் டு பாயிண்ட். டுடே வந்து பார்த்தீங்கன்னா காண்டிஜென்ட் ஃபங்க்ஷன் காண்டிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா துணை பணிகள் சொல்லுவாங்க. சரி இதை வந்து பார்த்தீங்கன்னா சப் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சப்டைட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் நான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைட்டில் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பேசிஸ் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ் வந்து கடனுக்கான அடிப்படை தமிழ் என்ன சொல்கிறோம் கடனுக்கான அடிப்படை. இப்போ ஒரு கடன் வந்து கொடுக்கப்படுதுன்னா அதுக்கு எது அடிப்படை இருக்குது புரியுதல் இல்லையா. பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடனுக்கு அடிப்படையே ஒரு கடன் இருக்குன்னா அந்த கடன் வந்து ஒரு கிரெடிட் வாங்கணும்னா அதுக்கு அடிப்படையே இல்லாது மணி பணம் தான் ஒரு கடனுக்கு அடிப்படையே இருக்கிறது பணம் தான் இல்லையா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் நம்ம பார்க்கணும் இதனுடைய சப்ஜெக்ட் பார்க்கணும் அதாவது காண்டிஜென்ட் மனுஷனுடைய சப்ஜெக்ட். ஓகே மணி இஸ் த பேசிஸ் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடனுக்கான ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் அப்படிங்கிறது தான் அதில் என்ன சொல்லி பணம் வந்து தான் கடனுக்கு ஒரு அடிப்படையே இருக்கக்கூடியது. பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் அதை எய்தர் கேஷ் அது ஆன் கிரெடிட் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார நோக்கத்தோடு ஒரு பரிவர்த்தனை செய்யறதும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு வியாபாரத்தில் ஒரு கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி எல்லா இருக்கிறதாலும் சரி அது வந்து பார்த்தோம்னா ஒரு பரிவர்த்தனை செய்யறதா இருந்தாலும் சரி அது எல்லாமே எதை வந்து ஒரு மையப்படுத்தி நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை மையப்படுத்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை வந்து சர்க்குலேட் பண்ணி இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் எல்லாத்துக்குமே சர்க்குலேட் பண்ணுறது இது பணம் தான் பணம் ஒரு சுழற்சியாக நடைபெறக்கூடியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வென் தேர் ஆர் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இன் த அக்கௌண்ட். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பல எடுத்துக்கிட்டு போறீங்க நீங்கள் ஒரு ஒரு உங்களுக்கு போதுமான நிதி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அக்கௌண்ட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்த முடியும். இப்போ உங்களுடைய பேங்க்கில் வந்து உங்களுடைய பெயர் வந்து இருப்பு இருந்தால் மட்டும்தான் சேவிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அதை எடுத்து பயன்படுத்த பேங்க்லேயோ அது வந்து உங்களுடைய பர்சனலாக நீங்கள் வந்து வீட்லேயே வச்சுருந்தாலும் உங்கள்கிட்ட அந்த கையில் பணம் இருந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும் அதான் நிதி வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் இல்லையா. உங்களுக்கு போதுமான நிதி இருந்தால் தான் அப்போ உங்களுக்கு போதுமான நிதி இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க அதை எங்கே வாங்குறோம் அது கிரெடிட் கடனாக வந்து நம்ம வாங்குறோம் எங்கே வாங்குறோம் பேங்க்கில் வாங்குறோம் இல்லை மற்ற நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனான்ஸ் வந்து இருக்குது ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா நிறைய இன்ஸ்டியூஷன் இன்றைக்கி வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்குது ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து ப்ரைவேட் இருக்குது அது கவர்மெண்ட் வந்து பேங்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான நீங்கள் தொழில் தொடங்கணும்னா நீங்கள் ஒரு 10 லட்சம்னா நம்ம நீங்கள் லோன் வாங்குறோம் லோன் அப்ளை பண்ணி வாங்குறோம் நீங்கள் அந்த லோன் வந்து பல வகையில் நம்ம வாங்குறோம் எல்லாத்தையும் வச்சு லேண்டை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து வச்சு வாங்கலாம் லேண்டு பத்திரத்தை வச்சு வாங்க முடியும் அதேமாரி ஜுவல்ஸ் வாங்கி வாங்க முடியும் இது மாதிரி நிறைய வாங்கலாம் அது எதுவுமே இல்லாமல் நம்ம அப்ளை தொழில் லோன் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரிலாம் எப்படின்னு வச்சிங்களேன் இந்த கமர்ஷியல் பேங்க்ரப்ட் கிரெடிட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த அக்யூடேட் கேஷ் ரிசர்வ்ஸ் பட் மணி இஸ் அட் த பேங்க் ஆஃப் ஆல் கிரெடிட் பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ பணம் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் நீங்கள் வந்து எல்லா வங்கிகளுமே செயல்படுகிறது பணம் அப்படிங்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வணிக ரீதியாகவும் சரி போதுமான ஒரு வணிகம் நடைபெறணும்னாலும் சரி அந்த வணிகத்துக்கு தேவையான பணம் என்னாலும் சரி இப்போ நீங்கள் ஒரு அதாவது பேங்க் அப்படின்னு நடைபெறது எதை சுற்றி நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் கொடுக்கறத வச்சு தான் பேங்க்கே நடைபெறுது. பேங்க் இல்லைன்னா பேங்க்குங்கிறது ஒரு வங்கிங்கிறது நடைபெறாது. ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது எதை பொறுத்து போதுமானதாக நடைபெறுதுன்னா எல்லாமே இந்த உடைய பணம் அதை மையப்படுத்தி தான் இந்த நடைபெறக்கூடியதாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடனுக்கான ஒரு அடிப்படையாக சொல்லக்கூடியது பேசிஸ் அந்த கிரெடிட் சிஸ்டம் சொல்லி சொல்கிறோம். செகண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஃபெசிலேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் சொல்கிறோம். பணம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா பணம் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது பணம் வந்து பார்த்தா தேசிய வருவாயை வந்து பங்கீட்டு வருவதற்கு வந்து உதவுதுன்னு சொல்கிறோம். பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவதற்கு நீங்க நேஷனல் இன்கம் இருக்கு இல்லையா, நாட்டினுடைய வருவாய்னு சொல்லணும் இல்லையா, ஸோ அதை வந்து பங்கிடுவதற்கு நீங்க பணம் வந்து பயன்படுகிறது. நீங்க இதே நாட்டினுடைய வருமானம் எப்படி வருது, எப்படி நம்ம அதை கால்குலேட் பண்றோம், உதாரணம் பாத்தீங்கன்னா நேஷனல் இன்கம் பை வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் வரும். ஸோ தி நேஷனல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மொத்த மக்கள் தொகை எப்படி கணக்கிடுறோம், நேஷனல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கணக்கிடுறோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். நேஷனல் இன்கம் எப்படி கணக்கிடுறோம் அப்படின்னா எப்படி கணக்கிடப்படுகிறது, பாப்புலேஷன் அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா
வந்து எதாவது ரிப்பேராகி செலவு பண்ணியிருக்காங்களா. ஸோ இப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி தான் இயந்திரம் வாங்குறாங்கன்னா இயந்திரம் வந்து அதை வாங்கி அந்த இயந்திரத்தினால அவங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம், அந்த இயந்திரம் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு, அதுக்கு இயந்திரம் அவ்வளோ ரிப்பேர் ஆகும்போது எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறுதிகளை வந்து அதை கம்பேர் பண்ணி ஒப்பிடும்போது ஒப்பிடக்கூடிய வகையில் இது கூட இருக்குது. ஜஸ்ட் எடுத்துக்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவ் இன் ஈக்குவலைசிங் தீஸ் மார்ஜினல் வீட்டில் தீஸ் மணி ப்ளே இம்பார்ட்டன்ட் பிகாஸ் த ப்ரைசஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மணி. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நீங்கள் ஒப்பிடுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பயன்படுத்தப்பட்ட ஒரு கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது பயன்படுத்தப்பட்டது எல்லாமே நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறோம்னா அந்த கம்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே எதை வந்து அந்த கம்பேர் பண்ணுறதுடைய மொத்த வெளிப்பாடு எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த வெளிப்பாடு தான் பணம். மொத்த வெளிப்பாடு எதுவாக இருக்குது பணம். ஸோ பணம் பணத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வேலையில் தான் எல்லாமே செயல்படுதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது அதனுடைய லாஸ் அதனுடைய இறுதிநிலை பயன்பாடுலாம் சரி, உற்பத்தி திறனாக இருந்தால் சரி, இல்லை அதாவது மார்ஜினல் ப்ரொடக்ட்டும் சரி, மார்ஜினல் யூட்டிலிட்டியானா சரி, அதை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய மெயின் எக்ஸ்பிரஸ் எல்லாமே எதை வெளிப்படுத்துதான் இருக்குதுன்னா பணத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்குது. எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ அடிப்படையில் எவ்வளோ நம்ம வந்திருக்கு அப்படிங்கிறது பணம் தான் பேசக்கூடிய வெளிப்படுத்துது. மணி ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஈக்குவலைஸ் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உற்பத்தியினுடைய இறுதிநிலை பயன்பாடுகளுடைய உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஈக்குவலைஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை சமப்படுத்துவதற்கு நீங்கள் பணம் அப்படிங்கிறது ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காரணியாக இருக்குன்னு சொல்கிற உற்பத்தி காரணிக்கு. மணி அடுத்து நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல மணி இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல் கேபிட்டல் சொல்லணும். அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா பணம் மூலதனத்தினுடைய உற்பத்தி திறனை உயர்த்துகிறது. பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மூலதனம், ஒரு கேபிட்டல் இருக்குது அப்படின்னா அதோட உற்பத்தி திறனை உயர்த்துவது இது பணம். ஒரு ஒரு தொழில் தொடங்குறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறாங்க, அது ஒரு கேபிட்டல் வந்து ஒரு மூலதனம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தக்கூடியது இது அப்படின்னா அதனுடைய உற்பத்தி வந்து அதிகப்படுத்துறது தான் இருக்குது பணம் தான். ஸோ பணத்தை மையப்படுத்தினா எல்லாமே நடைபெறுது இல்லையா. ஸோ அதுதான் மணி இஸ் த மோஸ்ட் லிக்யூடு ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது ஏற்புத்தன்மையுடைய ஒரு நீர்மத்தன்மை கொண்ட ஒரு மூலதனம், ஒரு நீர்மத்தன்மை கொண்ட ஒரு நீர்ல மூலதனமாக சொல்லப்படுகிறது பணத்தை. ஆன் அதர்வைஸ் கேபிட்டல் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி கேன் பி சூட்டட் டு எனி யூஸ். இப்போ பணத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து எந்த ஒரு வகையை மூலதனமாக சரி எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும் பணத்தை வந்து நம்ம இதை பயன்படுத்த முடியும். ஸோ பணத்தை வந்து அதை வந்து நீர்மத்தன்மை கொண்டதாக சொல்லப்படுகிறது பணத்தை. எந்த வகை வேணாலும் பணத்தை ஈஸியாக பயன்படுத்தலாம் சொல்கிறாங்க. It is an account of this liquidity of money that capital can be transferred from the less productivity to the more productivity uses. இப்போ நீங்கள் பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீர்மத்தன்மைகளும் நீங்கள் ஒரு அதிகமான ஒரு உற்பத்தியை அதிகப்படுத்ததான் சரி, குறைவான ஒரு உற்பத்தியை கொண்டு வரதான் சரி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவது. அதிக உற்பத்தி திறனாக சரி, குறைந்த உற்பத்தி திறனாக சரி, இது மாதிரி அதிகமாக கொண்டாடுறது குறைவாக கொண்டாடுறது எல்லாத்தையுமே கொண்டு வரது எதுனா ஒட்டுமொத்தமாக பணம். ஸோ அதனால பணம் அப்படிங்கிற ஒரு லிக்விடிட்டியாக சொல்ல முடியும், ஒரு ஒரு நீர்மத்தன்மை கொண்டாத ஒரு பொருளாகவே பணத்தை வந்து சொல்ல முடியும். பணத்தை வச்சு தான் அந்த அதிக உற்பத்தி திறனாக சரி, குறைந்த உற்பத்தி திறனாக சரி, அதனுடைய பயன்பாடுகள் யூசஸ் எல்லாமே செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கான்டிஜென்ட் ஃபண்ட்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் கிவன் டு ஃபோர் சர்டிஃபிகேட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் த கிரெடிட்ஸ்னு சொல்லி பார்த்தோம். பணங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு மூலதனம்னு சொல்லி பார்க்குறோம். அந்த அடிப்படை கணக்கான ஒரு அடிப்படையான ஒரு மூலதனமாக இருக்கக்கூடிய ஒரு பணம் அப்படின்னு சொல்லி நம்ம அதனுடைய கான்செப்ட் பார்க்குறோம். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மணி ரெசிடென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். பணம் அப்படிங்கிறது ஒரு தேசிய வரி பங்கீடுவதற்கான ஒரு மூலதனமாக இருக்கு, தேசிய வரி பங்கீடக்கூடிய ஒரு பங்கீடுவதற்கு உதவிகரமாக இருக்கிறது தான் பணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நம்ம என்ன சொன்னால் ரெண்ட்டு ப்ராஃபிட்டு இப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடுறாங்க அப்படின்னா வேஜஸ் ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கிடைக்கி வரக்கூடியதை தான் பண்ணணும்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் மார்ஜினல் இன்க்ரீஸ் அந்த மார்ஜினல் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருநிலை பயன்பாடுகள் இருநிலை உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சமப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அது உதவிகரமாக இருக்கிறது பணம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா மணி இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல் சொல்லணும். பணம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி திறனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒரு மூலதனத்தை வந்து பணம்ன்றது மூலதனத்தை உற்பத்தி வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆமாம் பணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூலதனத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த டைட்டில் நம்ம பார்த்தோம். சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணத்துடைய பணிகளை வந்து லாஸ்ட் டைட்டில் நம்ம பார்க்குறோம். அதர் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இதர பணிகள் சொல்லி பார்க்குறோம். சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ
3 points. First one point, money helps to maintain repayment capacity. That's why we have to do this. 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 நாம ஒரு பொருளை வந்து என்ன பண்ணலாம், ஒரு பொருளை வந்து வச்சு ஒரு இது வாங்கினோமோ ஒரு பொருள் பணம் வாங்கினோமோ அந்த பொருளை திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், பெற்றுவதற்கு அந்த பொருளை தக்க வைப்பதற்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது பணம்னு சொல்றாங்க. ஸோ இந்த மணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு சாதனமாக இருக்குன்னு சொல்றாங்க. பணம் அப்படிங்கிறது எப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்க, ஒரு புது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு சாதனம். இட் இஸ் ஜென்ரலைஸ்டாக என்ன சொல்றாங்கன்னா ஒரு புது ஏற்புத்தன்மை கொண்டா ஒரு சாதாரணமாக இருக்கும். ஒரு இது வந்து ஒரு கேபிட்டல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலைஸ்டாக ஒரு கேபிட்டலாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் வந்து தங்களுக்கான செலுத்தல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஒரு நிறுவனங்கள் இருக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கான செலுத்தலுக்கான, அதாவது ஒரு நிறுவனங்கள் தான் அந்த நிறுவனங்கள் வந்து ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்து திரும்ப செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நிறுவனம் தொடங்குறதுக்கு ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதுலேயும் கடன் வாங்கியிருப்பான். அதை கொஞ்சம் திருப்பி செஞ்சுட்டே இருக்கும். அதுக்கான தொகையை வந்து என்ன பண்ணுவான், அவன் தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ரொக்க பணம் வந்து தயாராகி வச்சுக்கிட்டே இருக்கும். அது கொடுப்பதற்கு எப்பொழுதுமே தயாராகி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதை வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அந்த கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. எப்பொழுதுமே ஒரு ரொக்க பணம் வந்து தயாராகி வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதே போல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வங்கிகள், அதாவது பேங்க்கு, இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு நிறுவனம், அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம். ஸோ இது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்பொழுதுமே எங்களுக்கு தக்க வச்சு அதை திரும்ப செலுத்துவது தக்க வைத்து கொண்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. பணம் வந்து திரும்ப செலுத்துவதுக்கான உதவி வந்து செய்யக்கூடிய ஒரு தக்க வைப்பதற்கு, திரும்ப செலுத்தக்கூடிய செலுத்து அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். தென் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மணி ரெப்ரசன்ட் ஜெனரைஸ்டு பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்கும் திறனை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பணம் அப்படிங்கிறது வந்து பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாங்கக்கூடிய திறனை பர்ச்சேசிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு என்ன சொல்கிறாங்க பணம் என்ற ஒரு பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கும் திறனை கொண்ட ஒரு சாதனத்தை கொண்டு எதை வாங்குவதற்கு மனதில் என்ன பண்ணலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லையா. பணம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மணி இஸ் த பர்ச்சேசிங் பவர். எனி ஒன் பை த யூஸ் ஆஃப் த மணி, நீ எனி எதை வேணாலும் வாங்கலாம். எனி ஒன் பை த யூஸ் ஆஃப் மணி, எதை வேணாலும் நீ வாங்கணும் இருந்தாலும் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பணம். இப்போ நம்ம ஒரு சாப்பீஸ் வாங்கணும், இந்த சாப்பீஸ்க்குன்னா அதை வாங்க பணம் வைக்கணும். இப்போ நான் அந்த பெண் வைக்கணும்னா அந்த பெண் வாங்குவதுக்கு என்ன வேணும் பணம். ஸோ அப்போ எதை வேணாலும் வாங்குவதற்கு என்ன வேணும்னா பணம். ஸோ மெயினாக அதான் அந்த கான்செப்ட் சொல்ல முடியுது, எதை வேணாலும் வாங்கணும் பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தில் சேமித்து வைக்கப்படுதோ அதை மட்டும் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவிங் ஃபார் எனி எய்ம், பணங்கிறது எது வந்து எந்த முறை நோக்கத்தை சேமித்து வச்சிருப்பேன். ஸோ அதே நோக்கத்துக்கு கூட தான் நீ பணத்தை பயன்படுத்தணுமா. ஒரு உதாரணமாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சேவிங் பண்ணி வச்சிருக்காங்க பணத்தை, அந்த காரை தான் நீ வாங்கக்கூடிய அவசியம் இல்லை. நீட் ஃபார் த யூசேஜ் ஃபார் பை த கார், கார் அப்படிங்கிறது நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது அதுக்கு மட்டும்தான் அந்த தேவையை வந்து பயன்படுத்திக்கணுமா அப்படின்னா அது இல்லை, தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், அப்போ திடீர்னு நம்ம ஒரு அஞ்சுதான் மருத்துவ செலவுகள் ஏற்படுது, மெடிக்கல் நமக்கு வந்து ஏதாவது செலவுகள் இருக்குது, எக்ஸ்பென்சர் ஏற்படுதுன்னா அதுக்கு நம்ம திடீர்னு என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ பணங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தணும் அதுக்காக மட்டும் பயன்படுத்தலையே. நம்ம எதை வேணாலும் எதை இருக்க வேணாலும் என்ன பண்ணலாம், தேவைப்படும் போது அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா மணி ரெப்ரசன்ட் ஜெனரைஸ்டு பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பணம் அப்படிங்கிற புது ஏற்புத்தன்மை வாங்கக்கூடிய ஒரு திறனை கொண்ட ஒரு செயலாக பார்க்க முடியுது. தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல அதர் பர்சன் தேர்ட் ஒன் சப்ஜெக்ட்ல மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல்னு சொல்கிறாங்க. லிக்விடிட்டி டு கேபிட்டல் சொல்றதை சொல்ல முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி அப்படிங்கிறது பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திரவத்தன்மை, அதாவது நீர்மத்தன்மை கொண்ட ஒரு மூலதனம் சொல்றாங்க. பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர்மத்தன்மை கொண்ட ஒரு மூலதனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, மூலதனமாக கொடுக்கப்படுகிறது சொல்றாங்க. அதான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் என்பது ஒரு நீர்மத்தன்மை கொண்ட ஒரு மூலதனமா இருக்கு. எப்படி சொல்றாங்கன்னா மணி இஸ் த மோஸ்ட் லிக்யூட் ஃபார்ம் ஆஃப் த கேபிட்டல். பணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர்மத்தன்மை கொண்ட ஒரு பொருளாக வந்து ஒரு மூலதனமாக வந்து
வாங்குவதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செய்பொருளையுமே வந்து உற்பத்தி செய்யலாம். இப்போ வந்து நம்ம உதாரணம் ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறோம்னா பணத்தை வச்சு நிறைய எந்த ரா மெட்டீரியலும் வாங்குறோம். இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்காங்க, இப்போ ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அங்கே வந்து அவன் பருத்தி வாங்குறான், பருத்தி தான் ரைட்டுக்கு ஒரு வெள்ளி இல்லையா, அதுதான் ரா மெட்டீரியல். ஸோ அந்த ரா மெட்டீரியல் வாங்குறான்னா அந்த பணத்தை அந்த பருத்தி வச்சு என்ன பண்ணுறான், பருத்தி வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வந்து நூலாக அதை வந்து மேக்கிங் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ நூலாக மேக் பண்ணுறாங்க, நூல் வந்து அப்படியே அடுத்த ஆலையாக அந்த நூலை தான் வச்சு நம்ம அடுத்த இதுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஆலையை இது பண்ணுறாங்க. இப்படி மாறி ஒவ்வொரு இதுக்காக போகுது, ஒவ்வொரு ஸ்டேஜாக போகுது. இன்றைக்கி வந்து காட்டன் ஜெனிங் மில்லாம் வந்து இருக்குது, இதை பேஸ்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி எந்த ஒரு மூலப்பொருளும் வாங்கணும். ஸோ வாங்கி அதை என்ன பண்ணலாம், நம்ம வந்து பார்த்தோன்னா அது உற்பத்தி செய்யக்கூடிய முடியும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த பொருளை வச்சு நம்ம உற்பத்தி செஞ்சு அதை வந்து திரும்பவும் பணமாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணலாம், விற்பனை பண்ணலாம். ஸோ அதான் சொல்கிறேன். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டைட் முடிஞ்சிச்சு. அதாவது ஃபங்க்ஷன் மணி மணியினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி பணத்தினுடைய பணிகள் வந்து ஃபோர் டேஸ், ஃபோர் டேஸும் பார்த்தோம். ப்ரீவியஸ் கிளாஸில் டூ டேஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், முதல் நிலை பணிகள். செகண்ட் ஒன் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், இரண்டாம் நிலை பணிகள் பார்த்தோம். டுடே கிளாஸ் வந்து டூ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், கார்டிஜெட் ஃபங்க்ஷன்ஸ் துணை பணிகள் பார்த்தோம், தென் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பணிகள் பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிஜெட் ஃபங்க்ஷன்ஸ் தேர் ஆர் கிவன் ஃபோர் சப் டைட்டில், அதில் வந்து ஃபோர் டைட்டில் பார்த்தோம். அதே மாதிரி வந்து அதர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் கிவன் த்ரீ டே சப் டைட்டில், அதில் த்ரீ சப் டைட்டில் பார்த்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று நம்ம பார்க்கறது வந்து சப்ளை மணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சப்ளை மணி அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் இதில் பார்க்கணும், அதாவது பணத்துடைய அறிவு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதனுடைய கல்வி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இதனுடைய இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பண்ணி பார்த்தோம். மணி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சப்ளை மீன்ஸ் ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த மணி இன் ஏ எக்கனாமி, ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒரு பொருளாதாரத்தில் ஒட்டுமொத்த பண அளிப்பை வந்து வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக வந்து பார்த்தோம்னா பணத்தினுடைய அளிப்புன்னு சொல்கிறாங்க, பணத்தினுடைய அளிப்பாக இருக்குது. இட் ரெஃபர்ஸ் டு த அமௌண்ட் ஆஃப் த மணி விச் இஸ் த சர்க்குலேஷன் ஆஃப் அண்ட் எக்கனாமி அட் எனி கிவன் டைம், அது எந்த ஒரு காலத்துலேயும் அந்த காலகட்டம் சரி பொருளாதாரத்துடைய காலகட்டம் சரி பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோம்னா ஒரு புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்குது. எந்த ஒரு காலநிலையாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதாரத்தினுடைய காலநிலையாக இருந்தாலும் சரி, அந்த எந்த நிலையிலுமே வந்து பார்த்தோம்னா பணம் தான் ஒரு முக்கியமான ஒரு பொருளாதாரத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. ஸோ பணத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பொருளாதாரத்தை நம்ம டிடர்மைன் பண்ணுறோம், தீர்மானிக்கிறோம் இல்லைங்களா. அதனுடைய அடிப்படையில் தான் பொருளாதார வீழ்ச்சியாக அதில் வந்து பார்த்தோம்னா பொருளாதாரம் வந்து ஏற்றமா அப்படிங்கிறத நம்ம டிடர்மைன் பண்ணோம். ஸோ அதை மெயின் பண்ணி சொல்லப்படுகிறது. மணி சப்ளை பிளேஸ் இம்பார்ட்டன்ட் சர்க்கிள் க்ரூஷியல் ரோல் இன் த டெட்டர்மினேஷன் பிரைஸ் லெவல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய அளிப்புங்கிறது ஒரு முக்கிய பங்காற்ற ஒரு விஷயமா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வட்டியினுடைய அதாவது விலையினுடைய அளவு, வட்டி விகிதம், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, வட்டியினுடைய அந்த ரேட்டு, வட்டியினுடைய விகிதம், இது எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பணம். பணம் தான் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மணி சப்ளை வியூட் அட் எ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் எ சோர்ஸ் அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் ஃப்ளோ. பணம் அப்படின்னு பணத்தினுடைய அந்த ஓட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய ஓட்டம் வந்து பணத்தினுடைய அளிப்பினுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சேமிப்பு ஸ்டாக்கு, அதனுடைய சேமிப்பு, அதனுடைய பணத்தினுடைய ஃப்ளோ, அதாவது மணியினுடைய ஃப்ளோ, பணத்தினுடைய ஓட்டம். ஸோ அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தினுடைய அளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த காரணிகள் வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சப்ளை ஆஃப் மணி அதாவது பணத்தினுடைய அளிப்புடைய பொருள் அப்படின்னு சொல்லி அதனுடைய கான்செப்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே மா ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கான ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறோம், அதை வந்து சரியாக செஞ்சு திரும்ப அனுப்புங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.